வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சிட்டுக்குருவிகள் தினம், அதாவது மார்ச் 20. இன்னைக்கு அந்த சிட்டுக்குருவி வந்து இப்போ பார்க்கவே முடியல நம்மளால், அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அது வந்து இப்போ கூடு கட்ட முடியாமல் எல்லாம் கான்கிரீட்டு அப்பார்ட்மெண்ட் தான் வந்துட்டுருக்கு, அடுக்கு மாடிகளாக கட்டிகிட்டு இருக்கிறதுனால அது கூடு கட்ட முடியாமல் இருக்குது. அதுக்காண்டி நான் வந்து இப்போது இந்த மாதிரி டப்பா வச்சு ஒரு வீடு செய்ய போகிறேன். இந்த மாதிரி பெரிய டப்பா வச்சு அதுக்கு ஒரு வீடு. நீங்கள் அந்த பழைய ஷூ டப்பா இருக்கும் இந்த கடையில் வாங்கும் போதெல்லாம் பேக் பண்ணி தருவாங்களே அந்த டப்பா, இல்லை இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு டப்பா வச்சு நீங்கள் பண்ணலாம். சின்ன டப்பானா பண்ண முடியாது, இந்த மாதிரி பெரிய டப்பானா ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதுக்கு தேவையானது என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு டப்பா, அப்புறம் இந்த ஏ ஃபோர் ஷீட்டு, ஒரு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு ஏ ஃபோர் ஷீட்டு, அப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு பென்னு, கம்மு, அப்புறம் சிசர், அப்புறம் செலோ டேப், இது மட்டும்தான் தேவை இது பண்ணதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே அந்த டப்பாவை திறந்தோன்னா இந்த மாதிரி ரெண்டு இருக்கும்லா, இந்த மாதிரி இதை வந்து நம்ம வெட்டி விட போகிறோம். ரெண்டு சைடுமே வெட்டி விட போகிறோம். ஒன்று வெட்டிட்டோம். அவ்வளோதான், இது ரெண்டுத்தையும் வெட்டி எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேப் இருக்குல்ல, அது இப்படி இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஆடினா குருவி வெளியே வந்துடும். அதனால் இந்த இடத்துக்கு நம்ம இப்போ ஒரு க்ரிப்பு சப்போர்ட்டு காண்டி வைக்க போகிறோம். இந்த ஏ ஃபோர் ஷீட் எடுத்து உள்ளே மடித்து தான் வைக்க போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறதுல. இந்த மாதிரி வச்சு இதை இன்னொரு மடிப்பு மடித்து வச்சிட வேண்டியதான். கழிச்சி இப்படி உள்ள மடித்து வச்சிட வேண்டியதான். இந்த இப்போ வந்து பின்னாடி நம்ம ஒட்ட போகிறோம், அங்கே பார்க்கலாம் இப்படி இருக்கல. அப்புறம் பேப்பர் போட்டோம், இப்போ அடுத்து ஒட்ட போகிறோம். கடிச்சிட்டு இப்போ இதை ஒட்டிக்கலாம். இது இப்படி நிற்காது, இதை எடுத்து நம்ம இப்படி கையை வச்சு அமுத்தி விட்டு டேப்பை இப்படி அமுக்கிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இதுக்குள்ளே வச்சுருந்தோம்லாம் அந்த பேப்பரு, அதை இப்போ கம் போட்டு ஒட்ட போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி விரிஞ்சு இருக்கும்லாம் அந்த இடத்த இப்படி ஃபஸ்ட்டு நான் மடிச்சிருந்தேன். அதை இப்படி உள்ளே தள்ளிட்டு இந்த இப்படி உள்ளே தள்ளிட்டு அதுக்கடுத்து இந்த பக்கம் இருக்கும்ல, இந்த விரிஞ்சிருக்க பக்கம், அதை உள்ளே போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டு ஒட்டணும். அதுக்கு நம்ம கம் போட்டுக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள் கம். பாருங்க, நம்ம இப்போ கம்மு போட்டுட்டோம், இப்போ அதை ஒட்ட போகிறோம் பேப்பரு. இந்த பக்கமாக போடணும், பார்த்துக்கோங்க இந்த பக்கம். அதுதான் ஒட்டிட்டோம். நம்ம மெயின் வேலை பார்க்க போகிறோம், அதாவது குருவி போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த டப்பாவை எடுத்து இப்படி போட்டு இந்த இடத்துல, இந்த இடம் நான் வந்து ஒரு டேப் வச்சு ஒட்டிகிட்டு இருந்தோம்னா, அந்த டேப்பை எடுத்து அதுலேயே ஒரு சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த சர்க்கிளை இங்கே வச்சு அந்த பென்னு எடுத்து மார்க் பண்ண போகிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம், சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இதை கட் பண்ண போகிறோம், இந்த சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டப்பாவுக்கு இப்படி அமுக்குனா உள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல அந்த இடத்தையும் நம்ம இப்போ டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இந்த இடத்த இப்படி டேப் போட்டு ஒட்ட போகிறோம்.
ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டும் போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே போகும், அதனால் அப்படி ஒட்டிடாதீங்க. இப்படி இப்படி இழுத்து உள்ளே தள்ளிட்டு அப்புறம் இந்த மாதிரி அமைக்கிடுங்க. அப்போ தான் கரெக்டாக நிற்கும். அப்புறம் இந்த இந்த இடத்த நீந்துக்கிட்டு இருக்கதை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடு ஒட்ட போகிறோம். இந்த இங்கே ஒட்டுற மாதிரி இதே மாதிரி ரெண்டு சைடு ஒட்ட போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஏ ஃபோர் ஷீட் ஒட்ட போகிறோம். இந்த இந்த ரெட் கலரில் இருக்கிறது அந்த கம்பெனி பேர்லாம் நல்லா இல்லை, அதனால் நம்ம இது ஃபுல்லாக இப்போ ஏ ஃபோர் ஷீட் போட்டு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இதான் நம்மளோட பேட் ஹவுஸு பாருங்கள். இதுதான் இந்த சிட்டுக்குருவிக்கு. இதை நம்ம இந்த பக்கத்தை வந்து இங்கே வைக்க போகிறோம். இப்படி வைக்க போகிறோம் அங்கே செவுத்தில். இந்தா இப்படி வைக்க போகிறோம். இந்தா அங்கே பாருங்கள் இப்படி வைக்க போகிறோம். இதே மாதிரி தான் ஆனால் வெளியே வைக்க போகிறோம், உள்ளே வைக்க போகிறது இல்லை. இது உள்ளே வந்து சிட்டுக்குருவி போய் கூடு கட்டி முட்டை போட போகிறோம். நாங்கள் இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இதை இதை பாருங்கள், இதான் பேக் ஹவுஸு. இது வெளியே வைக்க போகிறோம், ஏன்னா அங்கே தான் நிறைய குருவி இருக்குது, அதனால் இதை இப்போ வெளியே வைக்க போகிறோம். நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த பேக் ஹவுஸை. இந்த இடத்துல நிறைய குருவி வரதுனால இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நினச்சி இதே மாதிரி நீங்களும் பேக் ஹவுஸ் செஞ்சு வைங்க, வீட்டில் நல்லா செஞ்சு வைங்க, நிறைய செஞ்சு வைங்க. அப்போ தான் நிறைய குறி வந்து இருக்கும். இப்போதைக்கு எங்கிட்ட டப்பா இல்லைனாலும் ஒன்று தான் செஞ்சுருக்கோம், இல்லைனா நிறைய செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.